வணக்கம், நான் உங்கள் லட்சுமி பாட்டி. இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா கருவாட்டு தொக்கு பண்ண போகிறேன். பாட்டி எப்படி கருவாட்டு தொக்கு பண்ணுறேன்னு பாருங்கள். சட்டி காய வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ பாட்டி தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். சீரகம் கொஞ்சம், சின்ன சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதை நல்லா பொரியட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 பெரிய வெங்காயம் வரைக்கும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். கருவேப்பில கொஞ்சம் இருக்கு, அதையும் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். செவந்து நல்லா வெந்து வரணும். வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு வரணும். வெங்காயம் பாட்டி இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கருவாட்டுலேயும் உப்பு இருக்கும். பூண்டு 1 கட்டி இடித்து வச்சுருக்கிறேன். 1 கட்டி பூண்டு இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் போட்டுக்கிறேன். அது வெங்காயத்துக்கூடையே போட்டு வதக்கி விட்டுருங்க பூண்டு. அப்போ தான் அந்த சம்பல் நல்லாயிருக்கும். சம்பல் கருவாடு தொக்கு, சம்பல்னு சொல்லலாம். மெட்ராஸில் தொக்குமாங்க சம்பல்னு தெரியாது. தொக்கு இப்போ எல்லாம் கற்றுக்கிட்டாங்க மெட்ராஸ்காரங்க. சம்பல்னால் என்னென்னு அவங்களுக்கும் தெரியும். பார்த்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு. கருவாடு தொக்குக்கு வெங்காயம் நல்லா வெந்து வரணும், இல்லாட்டி நறுக்கு நறுக்குங்கணும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வெந்துடணும். வேகட்டும் பாருங்க, வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்து வரணும். நல்லா வெந்துருச்சு வெங்காயம். இப்போ தக்காளி பழத்தை கொட்டிக்கிறேன் பாருங்க. 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு சம்பல் எவ்வளோ தேவையோ அந்த தொக்கு அவ்வளோத்துக்கு. நீங்கள் 1-2 தக்காளி கூட பெரிய கொடுங்கமாக இருந்தால் 2 தக்காளி கூட வெட்டி போடலாம். 100 வெங்காயம் தாஸ்தி வெட்டி போடுங்க. வெங்காயமும் தக்காளியும் நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கலாம். நான் இப்போ வந்து 2 பெரிய வெங்காயம் ஒரு 4 தக்காளி சின்ன சின்ன தக்காளி வெட்டி போட்டேன். இதில் போட்டுருக்கேன். ஏன் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், காஞ்ச மிளகாய் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன் பாட்டி. எப்போவுமே நான் கருவாடு தொக்கு இந்த சீபியம் குழம்புக்கு இதுக்கெல்லாம் நான் கருவாடு வந்து இந்த காஞ்சி மிளகாயை வந்து நல்லா ஊற வச்சு சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டு பெரிய 1 டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பாருங்க, 1 டேபிள் ஸ்பூனில் ஒரு அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கிறேன். இது போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட் வரும். மிளகாத்தூள் போடாதீங்க. இந்த மாதிரி சம்பல் செய்கிறீங்கனாக்கா நீங்கள் ஊற வச்சிருந்தோம் சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டு போட்டீங்கன்னா கூட சரி. இறக்கிட்டு காஞ்சி மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காஞ்சி மிளகாயோ கொஞ்சோண்டு உப்பு உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் கெடாமல் இருக்கும். கொஞ்சம் உப்பும் அந்த காஞ்சி மிளகாயெல்லாம் போட்டு ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு நல்லா ஊறிடும். ஊறினதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அரைச்சி எண்ணெயில் கிளறி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி வச்சுட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு கூட கெடாமல் இருக்கும். நம்ம தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள தானே வைக்கிறோம், வெளியே வைக்கலையே கெடாமல். இது நல்லா தக்காளி வெந்து வரட்டும். நான் பாருங்கள், வாழைக்கருவாடு 4 வாழைக்கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். 4 கருவாடு வாழைக்கருவாடு கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். இது அதில் போட்டுக்கிறேன். இந்த தக்காளி வெந்த ஒன்று தக்காளி ஒரு அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் கருவாடு போட்டுக்கிறேன் பாருங்க. இந்த டைமில் கருவாடு போட்டுக்கணும். தக்காளி 1/4 பாகம் வெந்த உடனே கருவாடு வெளியே போட்டுருவேன். கருவாடும் தக்காளியும் 1 வெந்து வரும். இதுக்கு மிளகாய் தூளெல்லாம் போடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி மிளகாய் காஞ்சி மிளகாயை ஊற வச்சு
அரைச்சு போட்டீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு வரும், சம்பலுடைய டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க, தக்காளி பழத்தில் வர தண்ணி நம்ம ஊற்றின எண்ணெயில் தான் வேகணும், தண்ணி ஊற்றக்கூடாது சம்பலுக்கு எப்போவுமே. இப்போ மூடி வச்சிடும், மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போட்டு திறந்து பார்க்கணும். பார்த்து இப்போ திறந்து பார்க்குறேன், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கருவாடுலாம் நல்லா வெந்துருச்சு, தக்காளி பழமும் நல்லா வெந்துருச்சு, வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு பாருங்க. இப்படி தான் இருக்கணும். இப்போ கொத்தமல்லி தழை போடணும், கருவாடு தொட்டு அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். சாம்பாருக்கு பாப்பி உப்பு சாம்பார் வச்சுருக்கோம், கிள்ளி போட்ட சாம்பார், அதுக்கு சைட் டிஷ்ஷு. பாட்டியோட இந்த கருவாட்டு சம்பல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டிக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாட்டி மூடிடுறேன், கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன்.